ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு கொஷின் இருக்குது இஎல்டியில், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில், காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிலபஸ். இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபோர் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ், ரெண்டாவது கண்டென்ட், மூணாவது மெத்தடாலஜி, அப்புறம் நாலாவது எவாலுஷன் அப்படிங்கிற விஷயம் தான். இந்த நாலு விஷயம் தெரிஞ்சாலே போதும். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னா நோக்கம் அப்படின்னு அர்த்தம். தமிழில் என்ன நோக்கத்துக்காக நம்ம எஜுகேஷன் சொல்லித்தரோம், ஒரு லேர்னர்ஸோட அவங்க என்ன படித்து முடித்தாங்க, அதை பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறாங்க, இல்லை பிஏ சயின்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரணும், அவங்க என்ன நோக்கத்துக்காக படிக்க வந்திருக்காங்க, அந்த நோக்கத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும். அவனுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் எழுத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லித்தர தான், அந்த நோக்கத்துக்காக நம்ம டீச்சிங் ஆரம்பிக்கிறது தான் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். ஸோ அடுத்தது கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம், ஆப்ஜெக்டிவ்ஸ்னாலே நோக்கம் அப்படிங்க சொல்லலாம். நம்ம எந்த நோக்கத்துக்காக படிக்க வந்தோம் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் அவனுக்கு ரைட் பண்ண தெரிதா, ரீட் பண்ண தெரிதா, ஸோ அவனால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, டிஸ்கிரைப் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நோக்கத்தை ஒரு லேர்னர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது கண்டென்ட், கண்டென்ட் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ், அந்த சிலபஸ் தான் கண்டென்ட்டு. ஒரு புக்கு டெக்ஸ்ட் புக் உருவாக்குறோன்னா அந்த டெக்ஸ்ட் புக்குக்கு கண்டென்ட் தேவை, கண்டென்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே நடத்த முடியாது போய் சாதனமாக. ஸோ அந்த கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒன்று நடத்தலாம், ஒரு லாங்குவேஜ் சொல்லி, வெறும் லாங்குவேஜ் கன்வர்சேஷன் மெத்தடில் நம்ம சொல்லித்தர மாதிரி ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா அந்தந்த லேர்னருக்கு என்ன தேவைப்படுதோ, நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஒரு லேர்னர்ஸ்க்கான அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 9th ஸ்டாண்டர்டுக்கான அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேனர், ஒரு ஆனால் கிரேடடர்னு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட்னாலே தெரியும், ஒரு பொருள் லேர்னர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு கற்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும், அதான் கண்டென்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெத்தடாலஜி, மெத்தடாலஜி அப்படிங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் செய்யக்கூடிய விஷயம் தான். எந்த வேலையை நம்ம டீச் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. சில டீச்சர் பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லித்தரத்துக்கான வழியை பார்ப்பாங்க, சில டீச்சர் கொஞ்சம் ஹார்டாக தான் சொல்லித்தருவாங்க, சில டீச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இது மாதிரி ஒரு மெத்தடாலஜி அப்படி சொல்லலாம், அது மாதிரி ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எந்த மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் சிலபஸ் அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். சில சிலபஸ் எப்படி நம்ம சொல்லித்தர முடியும் பார்த்திங்கன்னா விளையாட்டு மூலமாக நம்ம சொல்லித்தர முடியும். சில சிலபஸ் கண்டென்ட் இருக்குதுன்னா அந்த கண்டென்ட் வந்து சின்ன பசங்களுக்கு எப்படி சொல்லிடுவோம், ட்ரில் மூலமாக இதுதான் ஆப்பிள் இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், எக்ஸசைஸ் மூலமாக சொல்லித்தருவோம். சில நேரத்தில் ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் கிராமர் நடத்தும் போது இது மாதிரி சொல்லலாம். சில நேரத்தில் சுச்சுவேஷன் சிலபஸ் கம்யூனிகேஷன் பேசுகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் கொண்டு வரதான் மெத்தாலஜி, கம்யூனிகேஷன் மூலமாக அவனுக்கு புரிய வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய மெத்தாலஜியே யூஸ் பண்ணுறது தான் டீச்சர்ஸோட வேலை. அடுத்த எவாலுஷன், எவாலுஷன் நம்மளுக்கு தெரியும், ஒரு கோர்ஸ் நம்ம படிக்க வைக்கிறோன்னா லேர்னர்ஸை ஸ்டூடெண்ட்டை அவங்களுக்கு நம்ம எவாலுஷன், அவங்களோட மதிப்பு, அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எவாலுஷன் பண்ணணும். இந்த எவாலுஷன் பண்ணுறது எதுக்காங்கன்னா ஃபீட்பேக் கிடைக்கும் நம்மளுக்கு, டீச்சருக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். டீச்சர் எந்தளவுக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோன்னா டீச்சர் எந்தளவுக்கு நடத்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எந்தளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எவலூஷன் கிடைக்கும். ஸோ இந்த நாலு மெத்தடு ஃபாலோ பண்ணுன்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், அதாவது இஎல்டி, இந்த செகண்ட் லேர்னர்ஸ் செகண்ட் லாங்குவேஜை இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக லாங்குவேஜை கற்றுக் கொடுத்துடலாம் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்த நாலு மெத்தட், இந்த நாலு காம்போனன்ட் ஆஃப் சிலபஸை ஃபாலோ பண்ணணும் எப்போனா டீச்சிங் ஆஃப் ப்ரோசர் நடத்தும் போது. ஓகே வர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு.